இந்துக்கள் நாள் ஓட்டளித்து தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இவங்க என்னதான் சிறுபான்மையினர் குஜராத் தூக்கினாலும் வெறுமனை சிறுபான்மை ஓட்டை வச்சு தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலும் ஆட்சி அமைக்க முடியாது. இந்துக்களோட ஒத்துழைப்பு இல்லாவிட்டால், இந்துக்கள் புறக்கணித்தால், எதுக்கு தேர்தலுக்கு, தேர்தல் வந்து 90% திமுக இருக்கிற இந்துக்கள் தான், நான் இந்துக்களுக்கு எதிரானவங்க இல்லை என்று தேர்தல் அவர்கள் பிரஸ் மீட்டில் சொல்கிறாரு. எப்போல்லாம் வந்து இந்து அமைப்புகள், சங்கம், பிஜேபி வந்து இந்துத்துவாவையோ இல்லை கடவுளை பற்றி பேசுகிறப்பெல்லாம் அப்போ நாங்கள் தனிப்பெரும்பான்மையாக எடுப்போம், ஈவேராவை பற்றி அப்படி தான் அவங்க வந்து புளியாசலை உடைச்சாங்கன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணாங்க, இந்துத்துவா கையில் எடுத்தாங்க, நாங்கள் அடுத்த தடவையாக ஆட்சியில் வந்து தனிப்பெரும்பான்மையாக உட்கார்ந்துருந்தோம், அதே மாதிரி தான் இந்த மாதிரி நடக்க போதும்னு சொல்கிறாரு. தைரியம் இருந்தால் இந்த இதே ஆர்எஸ் பாரதிய தேர்தலுக்கு முன்னணியில் பேசுவோம். அதாவது தேர்தலுக்கு 3 ஆண்டுகளுக்கு நல்லதுக்கு எண்ணிக்கையும் பிஜேபி துணை போக தயாராக இருக்கின்றது. ஆனால் அதர்மத்தை எதிர்த்து குரல் கொடுக்கும் சக்தியாக தமிழகத்தில் பாஜக இருந்து கொண்டு வருகிறது. இப்போ நல்லதுக்கு துணை போகணும்னா நீட் எக்ஸாம் விலக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வேணான்னு, அதுக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுக்கலாம்ல? ஏன்னா இந்த தடவையும் நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் வந்து தேர்ச்சி விகிதம் வந்து 35% தான். அப்போ அந்த இது ஒப்புதல் நீங்கள் கவர்னர் மூலியமாக கொடுக்கலாம்ல? நீட்டோட விலக்கு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மது ஆலைகளுக்கு வந்து வருமானம் வரும் என்றால் என்ன வேணால் செய்யலாம் என்கின்ற ஒரு துணிவான முடிவுக்கு போயிட்டு நீ ஆல்கஹாலை வித்து எடுத்து வைத்த திரு பிடிஆர் அவர்கள் பேசுவார், பெருமையாக பேசுவார். அவர் எத்தனை கம்பெனி அமெரிக்கா காலி பண்ணாலும் லிஸ்ட்லாம் இருக்குது. இவர் அமெரிக்கா போயிட்டு வேலைக்கு போனாலும் கம்பெனி க்ளோஸ் பண்ணி திருப்பி வருவார். அப்படிப்பட்ட நம் நாடை ஒற்றுமைப்படுத்துகிறேன் என்று சொல்லிட்டு நீ யாத்திரையை ஆரம்பிச்சுட்டு கன்னியாகுமரியில் முதல்ல யாரை மீட் பண்ணுறீங்க? தாய்நாட்டை, பாரத நாட்டை, பாரத தாயை இழிவுபடுத்தக்கூடிய திரு ஜார்ஜ் பொன்னி. தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விவாதத்தில் நம்மளுடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜக மாநில செயலாளர் திரு வினோத் பி செல்வம் அவர்கள். வணக்கம் சார். அண்மையில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிஜேபி கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து தமிழக அரசு வந்து திமுகவின் துணை பொதுச் செயலாளரை அரெஸ்ட் பண்ணணும், ஒரு அறுவர்க்கத்துக்கான பேச்சு பேசியிருக்காங்க, அவரை அரெஸ்ட் பண்ணணும் இல்லை பதவி நீக்கம் பண்ணணும் சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறீங்க. இதில் ஒரு கேள்வி வருது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவரை சொன்னாங்க, எந்த போலீஸ் வேணால் எங்கே வேணால் வந்து அரெஸ்ட் பண்ணலாம், ஒரு குற்ற செயல் பண்ணால் நீங்கள் இங்கே எங்களை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் யூபியிலேருந்து கூட வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம்ல, ஏன் நீங்கள் வந்து தமிழக அரசியிடம் கோரிக்கை வைக்கிறீங்க? நம்ம வந்து இங்கே ரொம்ப கிளியராக ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இங்கே தமிழகத்தில் வந்து இன்றைக்கி காவல் நிலையங்களில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது பிஜேபி காரங்க என்பதை தாண்டி தமிழகத்தை சேர்ந்த இந்துக்கள், இந்து மக்கள், இது வெகுவாக அனைவரின் மனதையும், இது வந்து ஒரு கட்சியை வந்து அவர் எதிர்த்து பேசலை. இந்தியாவில் அதிகப்படியான நபர்கள் நம்பக்கூடிய ஒரு மதத்தை, இந்து மதம் என்பது ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு வாழ்வியல் முறை. அந்த வாழ்வியல் முறையே வந்து இன்னைக்கு கேள்வி கேட்கும் விதமாக திரு ஆராசா அவர்கள் மிக அருவறுக்கத்தக்கிற மேலே பேசியிருக்காங்க. ஸோ அதை எதிர்த்து இன்னைக்கு கட்சி என்பதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மக்கள் எழுச்சியாக, இது ஒரு இந்து எழுச்சியாக, எப்போதுமே சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து எப்போதும் இல்லாத ஒரு இந்து எழுச்சி. இன்றைக்கி பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்துஸை வந்து இந்துஸோட உடம்பை, மனதை டீமில்டரைஸ் பண்ணிட்டாங்க. அந்த போர்க்குணம் இந்துக்களுக்கு வந்து பெரிய போர்க்குணம் முன்னாடி இருந்திருக்கு. போர்க்குணம் இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கி சோழாக்கள் வந்து இங்கேருந்து போயிட்டு இன்றைக்கி தாய்லாந்து, இந்தோனேஷியா வரைக்கும் இன்றைக்கி வந்து ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்கன்னா அந்த போர்க்குணத்தின் காரணமாக தான் பல நாடுகளில் வந்து இந்து சாம்ராஜ்யம் பரவி இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் இந்த இந்துஸோட அந்த பாடி, மைண்டு, ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாமே வந்து டீமில்டரைஸ் செய்யப்பட்டு ரொம்ப சாதாரணமாக சாதுக்களாக மாற்றிவிடப்பட்டிருந்தார்கள். ஸோ அந்த சாதுக்கள்னால் வந்து இந்த ஏப்ரஹாமிக் மதங்களோட அந்த வன்முறைக்கு ஈடாக வந்து போட்டி போட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. ஆனால் இப்போ தொடர்ச்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நபர்கள் குறிப்பாக தமிழகத்தில் வந்து இந்து மதத்தை ஏற்று பேசக்கூடிய அந்த காலகட்டத்தில் மீண்டும் மனதுக்குள்ளே வந்து ஒரு போர்க்குணம், அதாவது அடுத்தவன் அழிக்கணும்னு இல்லை, நம்ம மதத்தை காக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அதிகமாக மாறிக்கொண்டு வருகிறது. இங்கே காவல் நிலையங்களில் புகார் கொடுக்க அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த ராஜாவோட அந்த கமெண்ட்னால
பாதிக்கப்பட்ட ஹிந்துக்கள் தான். அதை விட முக்கியமாக ஏன் தமிழ்நாட்டில் கம்ப்ளைண்ட் தரீங்கன்னா, ஹிந்துக்கள்னால் ஓட்டு அளித்து தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இவங்க என்னதான் சிறுபான்மையில கூஜா தூக்குனாலும் வெறுமன சிறுபான்மை ஓட்டை வச்சு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது. இந்துக்களோட ஒத்துழைப்பு இல்லாவிட்டால், இந்துக்கள் புறக்கணித்தால், எதுக்கு தேர்தலுக்கு, தேர்தல் வந்து 90% திமுக இருக்கிற இந்துக்கள் தான், நான் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை என்று தேர்தலுக்கு முன்னாடி எதுக்கு வந்து நினைக்கிறாங்க? அந்த இந்துக்களோட ஒற்றுமையின் மீது ஒரு பயம் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. ஆனால் சீனி பார்க்க சொல்றீங்க, முந்தானத்தை பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பாரதி அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, எப்போல்லாம் வந்து இந்து அமைப்புகள், சங்கம், பிஜேபி வந்து இந்துத்துவாவையோ இல்லை கடவுளை பற்றி பேசுகிறப்பெல்லாம் அப்போ நாங்கள் தனிப்பெரும்பான்மையாக எடுப்போம், ஈவேராவை பற்றி அப்படி தான் அவங்க வந்து புள்ளியாசலை உடைச்சாங்கன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணாங்க, இந்துத்துவா கையில் எடுத்தாங்க, நாங்கள் அடுத்த தடவையாக ஆட்சியில் வந்து தனிப்பெரும்பான்மையாக உட்காந்துருந்தோம், அதே மாதிரி தான் இந்த தடவை நடக்க போகுதுன்னு சொல்கிறாரு. தைரியம் இருந்தால் இந்த இதே ஆர்எஸ் பாரதியை தேர்தலுக்கு முன்னாடி இதை பேச சொல்லுங்கள். அதாவது தேர்தலுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன வேணால் பேசுவாங்க இவங்க. இந்து மதத்தை எதிர்க்கக்கூடிய இந்த கட்சியை சேர்ந்த பாரஸ் என்ன சொல்கிறாரு, நீ இந்துவாக இருக்கும் வரை நீ விபச்சாரின் மகன் சொல்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டியிட்டு ஜெயிச்ச எம்எல்ஏல இன்னைக்கு மந்திரியாக இருக்க முதலமைச்சராக இருக்க முதற்கொண்டு எல்லாருமே அவங்க அஃபிடவேட்டில் என்ன மதம் போட்டிருக்காங்க? எல்லாருமே ஹிந்து இல்லை ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி இருந்தால் நீங்கள் அஃபிடவேட் ஃபைல் பண்ணுறீங்க. அப்போ யாரை நோக்கி இவர் பேசுகிறார்? அவரே தான் போட்டிருக்கார். அப்புறம் அவரே எச்சிஎஃப் தான் போட்டிருக்கார். ஸோ இந்த கேள்வியை நீங்கள் பேசி ஒரு மதத்தை புண்படுத்தி சிறுபான்மையினரை வந்து குஷிப்படுத்துறதுக்காக, சில ரேடிக்கல் ஃபோர்ஸஸ் அதை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ இந்து மதத்தை எடுத்து பேசும்பொழுது இதோட உள்நோக்கம் என்ன? இன்னைக்கு இவ்வளவு வந்து வீராப பேசக்கூடிய ஆர்எஸ் பாரதினால இதே வார்த்தையை எலெக்ஷனுக்கு முன்னாடி பேச முடியுமா? இன்னைக்கு நீங்கள் சொல்லுவீங்க, இது முன்பு இருந்த காலகட்டம் கிடையாது. இன்னைக்கு நீ விநாயகர் சிலை மேலே கை வச்சுப்பா தைரியம் தான். இன்னைக்கு பெரியார் சிலை அடிக்கிற தைரியம் வந்துருச்சு, ஆனால் விநாயகர் சிலை உடைக்கிற எவனுக்கும் தைரியம் கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு எழுச்சி வந்து தானாக மக்கள் மன உருவாகி கொண்டு இருக்குது. நீங்கள் வந்து இந்த மதத்தை அட்டாக் பண்ணுறீங்கிறது தெளிவாக தெரிய ஆரம்பிச்சு. முன்னாடி வந்து சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, ப்ரெசன்ஸ் கிடையாது. இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் நல்லது கெட்டது மக்கள் பார்க்குறாங்க. பாஜகவை பொறுத்தவரை எந்த மதத்துக்கும் எதிரான கட்சி பாஜக கிடையாது. அனைத்து மதங்களும் தலைத்துவங்கட்டும், அந்தந்த மதத்திலோட நம்பிக்கைகளை அந்த மதத்தின் மீது அந்த மதத்தை சார்ந்த மக்கள் அவங்க நம்பிக்கைகளை பின்பற்றட்டும். அதில் வந்து எங்களுக்கு எந்த விதமான பாகுபாடோ பிரிவின மதமோ கிடையாது. ஆனால் நான் நம்பும் மதத்தை, இந்த தேசத்தில் அதிகமான மக்கள் நம்பும் மதத்தை நீ எதிர்க்கும் பொழுது நீ எனக்கு எதிரி. அது வந்து எங்கள் மனசில் இருக்க ஒரு குணம், அதுதான் நாங்கள் வெளிப்படுத்துறோமே தவிர எந்த மதத்துக்கோ. பிஜேபி வந்து ரம்ஜானுக்கு பிஜேபி வந்து தலைவர்கள் வாழ்த்து சொல்கிறாங்க, கிறிஸ்மஸ்க்கு பிஜேபி தலைவர்கள் வாழ்த்து சொல்கிறாங்க, பார்சி பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க, ஜெயின் மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க, மகாவீர் ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. ஸோ அனைத்து மதத்தினரோட நிகழ்ச்சிகளுக்கும் அவர்கள் விழாக்களுக்கும் அந்த பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லும் குணம் பாஜகவின் தலைவர்களுக்கு உண்டு. நரேந்திர மோடி அவர்கள் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய பண்டிகைகளுக்கும் வாழ்த்து போடுறாங்க. அதை அவர் வந்து மக்கள் நீங்கள் உடனே சொல்லலாம், அவர் பிரைம் மினிஸ்டர், எல்லாத்துக்கும் வந்து பிரைம் மினிஸ்டர் தானே, ஸோ வாழ்த்து சொல்ல ஆக வேண்டும் இல்லைன்னா சிறப்புன்னு சொல்லலாம். அப்படின்னா அனைவருக்கும் முதல்வரான முதல்வர் முகாஸ்டன் அவர்கள் எதுக்கு இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறதில்ல, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்றது இல்லை, கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்றது இல்லை, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்லை? இந்த கேள்வியை நம்ம கேட்க வேண்டும். வாழ்த்து சொல்ல எதிர்பார்க்குறீங்களா? நிச்சயமாக. நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, என்ன நீங்கள் வந்து சத்தியப்பிரமாணம் பண்ணுறீங்க? நான் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் செக்யூராக, அனைத்து மதத்தினருக்கும் ஒரே மாதிரியாக நடந்து கொள்வேன் என்ற சத்தியத்தை செய்துவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு எனக்கு வேண்டிய மதத்துக்கெல்லாம் நான் வாழ்த்து சொல்லுவேன், இந்த பண்டிகைக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல மாட்டேன் என்று சொல்வது பித்தார்த்தம் இல்லையா? ஆனால் அதை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இதே முதலமைச்சர் தான் ஒரு கல்யாணத்தில் போய் இந்த மந்திரங்கள்லாம் எவ்வளோ கொச்சன்னு சொல்லிட்டு அவரே பேசியிருந்தார். ஆனால் அடுத்ததை மக்கள் அவங்களுக்கு தான் ஆட்சி கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது ஆன்மீக மண்ணோ இல்லை ஆழ்வார்கள் மண்ணோ இல்லை, ஈவேர மண்ணுங்கிறது ப்ரூவ் ஆகுதுல்ல? நிச்சயமாக கிடையாது. நீங்கள் வந்து எலெக்ஷன் ஜெயிச்சாங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறீங்க, திமுகவோட கூட்டணிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது பாஜக அங்கம் வகித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கும் ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 10 இயர்ஸ், 10 ஆண்டு ஆட்சி காலத்துக்கு பிறகு கூட, எப்பவுமே 10 ஆண்டு ஆட்சி காலம் என்ற ஒரு சலிப்புத்தன்மை வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிறப்பான, அதாவது செல்வி ஜெயலலிதா தலைவராக இருந்த ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த சக்தியாக இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில பிழவுகளுக்கு பிறகும் 10 ஆண்டு காலம், அது 4 ஆண்டு காலம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக ஒரு பெட்டர் பர்ஃபார்மர், என்றைக்குமே அவர் திரு மு க ஸ்டாலினை விட பெட்டர் பர்ஃபார்மர் என்று ப்ரூவ் பண்ணியிருந்தார் அந்த காலகட்டத்தில். பிஜேபி கைட் பண்ணாங்க,
நல்லதுக்காக கைட் பண்ணுறாங்க. பிஜேபியோட ரோல் மாடல் கவர்னன்ஸ் நடக்குது, குஜராத்தில் நடக்குது, மற்ற மாநிலங்கள் இருக்குது. அந்த ரோல் மாடல் கவர்னன்ஸை எடுத்துகிட்டு இங்கே நல்லாட்சியை கொடுக்க முடியும் என்று நம்பினார்கள். ஸோ அதனால் பிஜேபி வந்து சப்போர்ட் பண்ணோம். பிஜேபி வந்து இன்னைக்கு கூட திரு மு க ஸ்டாலின் நல்ல பண்ண சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கும். செஸ் டோர்னமெண்ட் நல்லா நடத்தினாங்க. முதல் வாழ்த்து சொன்ன எங்களோட மாநில திரு அண்ணாமலை அவர்கள் தான் நல்லா நடத்திருந்தீங்கன்னு வாழ்த்து சொன்னாங்க. நல்லதுக்கு என்றைக்குமே பிஜேபி துணை போக தயாராக இருக்கின்றது. ஆனால் அதர்மத்தை எதிர்த்து குரல் கொடுக்கும் சக்தியாக தமிழகத்தில் பாஜக இருந்து கொண்டு வருகிறது. இப்போ நல்லதுக்கு துணை போகணும்னா இப்போ நீட் எக்ஸாம் விளக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வேணான்னு. அதுக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுக்கலாம்ல? ஏன்னா இந்த தடவையும் நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் வந்து தேர்ச்சி விகிதம் வந்து 35%. அப்போ அந்த இது ஒப்புதல் நீங்கள் கவர்னர் மூலியமாக கொடுக்கலாம்ல? நீட்டோட விளக்கு என்பது மாணவர்களுக்கு நல்லதுன்னு நீங்கள் கூறுறீங்களா? அதில் உங்களுக்கு வந்து உடன்பாடு இருக்கா? முதல்ல எனக்கு உடன்பாடு இருக்க ஒரு சிறிய கேள்வி, ஒரு சிறிய கேள்வி. தமிழக அரசு, ஓகே, தமிழக அரசெல்லாம் தாண்டி வருவோம் உட்காந்து. அவனுங்க வந்து எலெக்ஷன் முன்னாடி பேசும்போது அந்த மந்திரம் தெரியும், தந்திரம் தெரியும்னு பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி மக்கள் கேள்வி கேட்குறாங்க, ஏதோ ஒரே கேள்வி நீட்டு கேன்சல் பண்ணுன்னு சொன்னீங்க, ஏன் கேன்சல் பண்ணலங்கிற கேள்வி ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து கவர்னர், கோர்ட்டு, பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லி கதை விடுறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கொள்ள வேண்டும், நம்ம தமிழகத்தை சார்ந்த மாநிலமான பாண்டிச்சேரி, அந்த பாண்டிச்சேரியில் உள்ள மாணவர்கள் நீட்டிலேருந்து விலக்கு கேட்கல. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய கேரளா தமிழகத்தை சார்ந்த பக்கத்து மாநிலம், அங்கே யார் நீட் விலக்கு கேட்கல. தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஆந்திரா, அங்கே மாணவர் விலக்கு கேட்கல. பாஜக ஆளக்கூடிய காங்கிரஸில் மாணவர்கள் எக்ஸப்ஷன் கேட்கல. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி விகிதத்தில் எஜுகேஷனில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலமாக கருதப்பட்ட உத்தரப்பிரதேசம் ஆகட்டும், பீகார் ஆகட்டும், எங்கே உள்ள மாணவர்களும் விலக்கு கேட்கல. ஸோ தமிழகத்தில் வந்து மாணவர்கள் விலக்கு கேட்கல. மாணவர்களை தூண்டி விட்டு நீ எக்ஸம்ஷன் கேளு, கேட்டாதான் நீ டாக்டராக முடியும் என்கின்ற எண்ணத்தை வளர்க்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்கிறார்கள். நீங்கள் தமிழகத்தில் சமச்சீர் கல்வி என்கின்ற தரமற்ற கல்வியை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து உலக அளவில் தமிழகத்தை சேர்ந்த பல நபர்கள் டாப் பொசிஷனில் இருக்காங்க. இன்றைக்கி இந்தியாவில் உள்ள பல மாநிலம் டாப் பொசிஷனில் இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு படித்தவர்கள். இப்போ தமிழ்நாடோட எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் குறைஞ்சிட்டே போகுது. எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்னால, ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால, கவர்மெண்ட் சர்வன்னால கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பசங்களை போட முடியும் படிக்கிறது? போட கிடையா இருக்காங்களா? ஸோ இந்த அரசாங்கம் நடத்தக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்லே அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னால அவங்களுக்கு பிள்ளைகளை போட முடியலனா எதுக்கு அடுத்த மாணவர்களை போட வேண்டும்? மற்றவர்கள் பிள்ளைகளை எடுத்து அந்த ஸ்கூலுக்கு போட வேண்டும். ஸோ கவர்மெண்ட்டுக்கே, கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் மீது நம்பிக்கையற்ற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டு வருகிறது. நீங்கள் ஸ்டூடெண்ட் எக்யூப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இன்றைக்கி இன்ஜினியர் ஆகணும்னா எக்ஸாம் இருக்குது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம். லாயர் ஆகணுமா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஆர்கிடெக்ட் ஆகணுமா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட டெக்னிக்கல் கோர்ஸில் ஒரு ப்ரொஃபஷனல் செலக்ட் பண்ண வேண்டிய அனைவருக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய உயிரை காக்கக்கூடிய ஒரு டாக்டருக்கு எக்ஸாம் தேவையா தேவையில்லையா? பேசிக் ஸ்டடிஸ் வந்து அவனோட அடிப்படை நாலேஜ் எப்படி இருக்குது? நீட் எக்ஸாம் வந்து அவன் பாஸ் பண்ணி வந்துட்டானாலே அவன் ஃபஸ்ட் இயர்லேயே வந்து அவன் ரெடி ஆகிடுறான். அவனுக்கு ஒரு சப்ஜெக்டோட புரிதல் ஜாஸ்தி ஆகிடுது. இதெல்லாம் தெளிவாக கிளியர் கட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராங்க. சுப்ரீம் கோர்ட் 2016 தெளிவாக நீட் எக்ஸாம் தேவை என்கின்ற ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் நீட் வேணும்னு சொன்னது பல விவாதங்களில் பல பேர் பேசியிருக்காங்க. இந்த நீட் எடுத்து வந்ததுக்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் தான். அன்றைக்கி வந்து நீட் தேவைன்னு தோன்ற அவங்களுக்கு இன்றைக்கி நீட்டு வந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் கேப்டேஷன் ஃபீஸ் வாங்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக நீட்டை எதுக்குறேங்கிற போர்விடிங்கிற பேரை சுற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து 1 கோடி 1.5 கோடி பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கேப்டேஷன் கொடுக்க வேணும், யாருக்கும் லஞ்சம் தர தேவையில்லை. மருத்துவம் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷனாக மாறாது. இருக்கப்புறம் மெடிசன் என்பது வந்து சர்வீஸ். ஆனால் அதுக்கு பதில் தான் கோச்சிங் சென்டர் கொடுக்குறோம்ல. கோச்சிங் சென்டருக்கு வந்து இங்கே வந்து நல்ல எஜுகேஷனை ஸ்கூலில் கொடுத்தீங்கன்னா கோச்சிங்கே தேவையில்லைங்க. நீங்கள் நல்ல எஜுகேஷனை கொடுத்துட்டிங்கன்னா ஸ்கூலோட எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் ரைஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாணவோட தேர்ச்சி விதம் ஜாஸ்தி ஆகிடும். முதல்ல மைண்ட் செட்டை மாற்றுங்க. மைண்ட் செட்டில் நீட்டை நான் எடுத்துருவேன் எடுத்துருவேன்னு சொல்லி ஏமாத்தாதீங்க. நீட்டை எடுக்க முடியாது உங்களுக்கும் தெரியும். நீட்டுக்கு விளக்கு என்பது சாத்தியம்னு உங்களுக்கு தெரியும். போய் சத்தியம் பண்ணிட்டீங்க. இப்போவாது வெளியே வந்து கம் அவுட் கிளீன், கிளியராக வந்து சொல்லுங்க மாணவர்கள்ட்ட. நீட் விளக்கெல்லாம் சாத்தியம் கிடையாது, நம்ம படித்து நம்ம வந்து ஒரு தமிழ்நாடு மாணவர்களுக்கு சேலஞ்சிங் குணம் இருக்குது. நம்பர் 1 தமிழ் இந்தியாவில் அவங்க தான். ஆனால் அவர்களை மக்காக வைக்க வேண்டும், அவர்களை சிந்திக்க விடாமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இது வராது அது வராதுன்னு சொல்லி அவங்கள ஏமாத்தாதீங்க. படிக்க விடுங்க, அவங்க படித்து முன்னே ரெடியாக இருக்காங்க. நீங்கள் மாணவர்கள்ட்ட இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுங்கள் 2023 நீட் நடக்கும்னு சொல்லுங்கள். ஐ கேன் சேலஞ்சு, இந்தியாவிலே அதிகப்படியான பாஸ் பர்சன்டேஜ் நிச்சயமாக தமிழகத்தில் தான் வரும் என்கின்ற சேலஞ்ச் சவாலை நான் விட முடியும். ஆனால் கம் அவுட் க்ளீன், உண்மையை சொல்லுங்கள்.
மக்கள்கிட்ட உண்மையை பேசுங்க, தெளிவாக சொல்லுங்க. இதான் சூழ்நிலை, நீங்கள் படித்து பாஸ் பண்ண வேண்டும், தமிழகம் நம்பர் ஒன்னாக வர வேண்டும் என்ற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள், மற்ற மாணவர்கள் பார்த்துக்கொள்வார்கள். அதே மாதிரி இப்போ பிஜேபி எப்போ பார்த்தாலுமே இப்போ அண்மை காலமாக திரு செந்தில் பாலாஜி அவர்களை டார்கெட் பண்ணிட்டே வரீங்க, ஊழல் பண்ணுறாரு, இதே ஸ்டாலின் குற்றச்சாட்டு வச்சுருந்தவரை இப்போ அவர் கட்சியில் சேர்த்துக்கிட்டு ரெண்டு போர்ட்ஃபோலியோ பெருசாக கொடுத்துருக்காங்கன்னு, இது சொல்கிறதுக்கு பிஜேபிக்கு உண்மையாக தார்மீக உரிமை உண்டா? என்ன என்ன அடிப்படையில் கேட்குறீங்க? இப்போ அவரே வந்து பிஜேபி கட்சியில் சேர்ந்துட்டா நீங்கள் எதே குற்றச்சாட்டு சொல்லுவீங்களா? ஏன்னா இப்போ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்றுக்கு கோவாவில் 8 MLA வந்து காங்கிரஸ்லேருந்து வந்து இங்கே சேர்ந்துட்டாங்க. வெஸ்ட் பெங்கால் இது மாதிரி 160 MLAக்கள் வந்து எதிர்கட்சியிலேருந்து வந்து சேர்ந்துருக்காங்க. அப்படி சேர்ந்துட்டா நீங்களும் அதானே பண்ண போகிறீங்க? 160 MLAக்கும் செந்தில் பாலாஜிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நீங்கள் இந்தியாவில் யாருமே திரு செந்தில் பாலாஜியோட கம்பேரே பண்ண முடியாது. அவரோட டாப் நாட்ச் பொலிட்டிஷியன் அப்படின்ற விதத்தில் பார்க்க போனீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லேயே அதிகப்படியான ஊழல் பட்டியல்னு பார்த்தீங்கன்னா, அதை நோண்ட நோண்ட நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து பேசியே இருக்கலாம் அவரை பற்றி. ஆனால் இல்லை, பாதி விஷயங்கள் சப்ஜுடியூஸாக ஜுடிஷியரியில் கோர்ட்டில் இருக்க காரணத்தினால அதை பற்றி பேசுறது நான் விரும்பவில்லை. குறிப்பாக பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக கூட இப்போ சுப்ரீம் கோர்ட்னால் வந்து ஒரு கேஸ் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கினதுக்கான கேஸ். அதில் வந்து பணம் கொடுத்தவங்க வந்து என்னென்னு சொல்கிறாங்க, நாங்கள் பணம் கொடுத்தோம் ஆனால் திருப்பி வாங்கிட்டோன்னு. ஸோ நீங்கள் பணம் கொடுத்து வாங்கினதே தப்பான விஷயம். நீ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், நீங்கள் வந்து ஒரு அமைச்சராக இருக்கீங்க. அமைச்சராக இருந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டில் வந்து வேலையை வாங்குறதுக்கு நீ காசு வாங்குறதே தப்பு. அதுவே ஒரு முதல்ல ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு. அப்படி ஒரு காலகட்டத்தில் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க என்னென்ன ஃபைல் பண்ணுறாங்க, இப்போ நாங்கள் காசு கொடுத்துட்டு உண்மை தான் ஆனால் திருப்பி வாங்கிட்டோன்னு. ஸோ அதிலே வந்து நீங்கள் வந்து பாயிண்ட் பிளாங்காக மாட்டிக்கிறீங்க. ஸோ இது ஒரு லாங் த்ரெட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அதிகப்படியான ஊழல்கள் நடக்கக்கூடிய ஒரு துறையாக மின்சாரத்துறை ஆகட்டும், குறிப்பாக அவர் ரொம்ப அட்டாக் பண்ணுறதுக்கான காரணம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மது பிரச்சனையின் காரணமாக. இன்றைக்கி மாணவர்கள், மாணவிகள், பள்ளி மாணவ மாணவிகள், 15-16 வயதான மாணவ மாணவிகளுக்கு ஆல்கோஹால் என்பது, சாராயம் என்பது ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளாக மாறிவிட்டு சும்மா சாக்லேட் வாங்காமல் வாங்கிட்டு வந்துடுறாங்க போயிட்டு. ஸோ வாட் இஸ் த கவர்மெண்டோட ரெஸ்ட்ரிக்ஷன் பாலிசி என்ன? ஒரு ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இந்த ஏஜ் லிமிட்டுக்கு கீழே வந்து மது அருந்துவது தவறுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து மதுக்கடையில் பார்லலாம் பார்த்தா பெருசாக போர்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி சொல்ல முடியும், தமிழக காவல்துறை திடீர்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்களில், குறிப்பாக மெட்ரோபாலிட் சிட்டியில் நைட்டு ஒரு ரைடு போனாங்கன்னா 18 வயதுக்கு கீழே உள்ள எத்தனை நபர்களை நீங்கள் வந்து பிடிக்க முடியும் தெரியுமா? ஸோ எல்லா இடங்களும் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரோஹிபிஷன் பாலிசி என்பதை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிடுச்சு. கவர்மெண்ட், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மது ஆலைகளுக்கு வந்து வருமானம் வரும் என்றால் என்ன வேணால் செய்யலாம் என்கின்ற ஒரு துணிவான முடிவுக்கு போயிட்டு நீ ஆல்கோஹாலை வித்து எடுத்துட்டு போய் தான் உன் டார்கெட். தமிழக அரசாங்கம் நடப்பதே 2 வருமானங்களை வைத்து தான். ஒன்று இந்த மதுவை வித்து வரக்கூடிய வருமானம், இன்னொன்று கடன். கடன் மீது கடன் மீது கடன். திரு பிடிஆர் அவர்கள் பேசுவார், பெருமையாக பேசுவார், அவர் எத்தனை கம்பெனி அமெரிக்காவில் காலி பண்ணாருங்க லிஸ்ட்லாம் இருக்குது. இவர் அமெரிக்கா போயிட்டு வேலைக்கு போனாலும் கம்பெனி க்ளோஸ் பண்ணி திருப்பி வருவார். அப்படிப்பட்ட நபர் இன்றைக்கி வந்து ஏறி உட்காந்துட்டாருன்னா அவரோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு எல்லாத்தையும் பயமுறுத்திலாம் ட்ரை பண்ணுவார். இல்லை, கடனுக்கு வந்து அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா வந்து 1.5 வருஷம் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி உங்கள் கூட்டில இருந்த 10 வருஷம் 4.5 லட்சம் கோடியாக இருந்த தமிழ்நாட்டோட கடன் இப்போ வந்து 6 லட்சம் கோடியை தாண்டிடுச்சு. பிடிஆருக்கு ஒரு சவால், ஓப்பன் சேலஞ்ச். அவர் வந்தனால தான் தாண்டிடுங்க. நிச்சயமாக அவர் வந்த பிறகு ஆயிருக்கு உட்காந்து இவ்வளோ பேசுகிறாருல்ல, அடுத்தவங்க நீ எவ்வளோ குறை சொல்கிற, நீ இந்த அவார்டு வாங்கினியா, இந்த சர்டிஃபிகேட் வாங்கினியான்னு கேள்வி கேட்குறீங்க. இல்லை, அப்படி கேள்வி கேட்கக்கூடிய நீங்கள் முதல்ல வந்து அதுக்கான கேபபிள் பர்சன் தான்ங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. 4.5 லட்சம் கோடி இருந்த கடன் 6 லட்சம் கோடியை மாற்றிட்டீங்க. அவருக்கு ஒரு சவால், ஓப்பன் சேலஞ்ச் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ திறமையான நபர்னு நீங்கள் வந்து கூறிக்கொள்ளும் காரணத்தினால் உங்களுக்கு ஓப்பன் சேலஞ்சு. நீங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் வாங்கின கடன் அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், நீங்கள் வாங்கியிருக்க அந்த 1.5 லட்சம் கோடி கூட அடைக்க வேணாம். இதுக்கு மேலே நான் தமிழ்நாட்டை கடன் வாங்காமல் ஆட்சி நடத்த முடியும் என்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்கா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு மேலே நான் தமிழ்நாட்டோட அரசாங்கத்தை, தமிழ்நாட்டில் ஆட்சி காலத்தில் அங்கே இருக்கும் வரை, இன்னும் ஒரு 3 ஆண்டு ஒரு 3.5 ஆண்டு காலமும் இருக்குது அவங்களுக்கு ஆட்சி, அந்த இருக்கக்கூடிய ஆட்சி காலம் நாங்கள் முடியும் வரை இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கடன் வாங்காமல் நான் ஆட்சி நடத்துவேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் திரு பிடிஆருக்கு இருக்குதா என்பது தான் கேள்வி. இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவை தான் இருந்து கொண்டு வருகிறது. ரொம்ப கரப்டாக, எந்த விதமான ஒரு கெப்பாசிட்டியும் இல்லாத ஒரு மந்தை கூட்டமாக அது மாறிவிட்டது. ஸோ இந்த சூழ்நிலை வந்து நிச்சயமாக தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு மிகப்பெருந்த தலைகுனிவாக மாறிக்கொண்டு வருகிறது. இதை நம்ம எல்லாமே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ அடுத்து நம்ம நேஷனல் பாலிடிக்ஸ் போகலாம். இப்போ காங்கிரஸோட சொல்ல முடியாத ஒரு தலைவர்
அவர் தான் இப்போ அறிவிப்பு இல்லை, அவர் தான் காங்கிரஸோட தலைவர்னு ராகுல் காந்தி நடத்துகிற பாரத் ஜோடா யாத்திரை, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சரி, பாரத் ஜோடா யாத்திரையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லி யாத்திரை பண்ணுறாங்க, இந்தியாவை ஒற்றுமைப்படுத்துவேன்னு சொல்லி. திரு ராகுல் காந்தி அவர்களே, இந்தியா மிக ஒற்றுமையாக இருக்கிறது, ஒற்றுமை இல்லாத ஒரே பேரியக்கமாக இருப்பது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான். ஸோ நீங்கள் இந்தியாவில் ஒற்றுமைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு வந்து தலைசிறந்த தலைவராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருந்து வருகிறார். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து விதமான சலுகைகளும் கிடைத்து கொண்டிருக்கின்றன. நாடு முன்னேற்றப்பாதை சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கி திரு ராகுல் காந்தி செய்யக்கூடிய யாத்திரையானது காங்கிரஸுக்கு ப்ளஸ் கிடையாது, ஆனால் பிஜேபிக்கு தான் ப்ளஸ். சிம்பிளான விஷயம் பாருங்கள், உட்காந்து நீ நாடை ஒற்றுமைப்படுத்துகிறேன் என்று சொல்லிட்டு நீ யாத்திரையை ஆரம்பிச்சுட்டு கன்னியாகுமரியில் முதல்ல யாரை மீட் பண்ணுறீங்க? தாய் நாட்டை, பாரத நாட்டை, பாரத தாயை இழிவுபடுத்தக்கூடிய திரு ஜார்ஜ் பொன்னையா அவர்கள் சந்திக்கிறீங்க. என்னன்னு சொல்கிறார் அவர், மாநில அரசாங்கம் இலவச ஷூ செருப்பு எடுத்து தராங்கன்னா பாரத மாதா என்கின்ற சொறி சரங்கின் உடம்புல் ஒட்டிவிடக்கூடாது என்பதற்காக நான் வந்து செருப்பு போடுறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை நீங்கள் ஃபஸ்ட்டு சந்திக்கிறீங்க. ஒருமைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்க முடியும்? நான் இந்தியா ஒருமைப்படுத்துகிறேன் சொல்லிவிட்டு இந்தியாவை பிரிக்க வேண்டும் துடிக்கின்ற சக்தியாக பிரேக் இந்தியா போர்ஸ் அவர் அப்படிப்பட்ட நபர் என்ன சொல்றாரு கூட உட்கார்ந்துட்டு, ஜீசஸ் இஸ் த ஒன்லி ரியல் காட், நாட் லைக் சக்தி. இதுக்கு வந்து ராகுல் காந்தி மண்டையாட்டுறார். ஜீசஸ் பத்தி என்ன என்பது ஃபார்ம் ஆஃப் காட் தான் அந்த வீடியோல அவளை கேட்டிருப்பாரு, அவர் ஃபார்ம் ஆஃப் காட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவளை கேட்பாரு. ஃபார்ம் ஆஃப் காட் சொன்ன மாதிரி அப்போ வந்து சக்தி ரியல் காட் இல்லையா? நாட் லைக் சக்திக்கு என்ன சொல்றாரு அவரு? ஏன் மகாகாலேஸ்வரில் போய் பட்டையை போடும்போது தெரியலையா சக்திக்கு பவர் இருக்கா இல்லைன்னு தெரியாதா அவருக்கு? அப்போ ஜார்ஜ் பொன்னையா கிட்ட வாயத்து வந்து பேச தெரியாதா? ஸோ நீங்கள் ஒற்றுமை யாத்திரை நடத்துறங்கிற பேரில் இப்படிப்பட்ட நபர்களை, இந்தியாவை வந்து மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய நபர்களை சந்திக்கும் பொழுது எப்படி நீங்கள் ஒரு ஒற்றுமை யாத்திரை என்று சொல்ல முடியுது? இல்லை, நீங்கள் சிறுபான்மையரை வந்து வஞ்சிக்கிறீங்க, அதனால அவங்க சிறுபான்மையரை போய் சந்திச்சு அவங்க ஒரு எந்த சிறுபான்மையரை பிஜேபியில் வந்துச்சிட்டாங்க, எந்த சிறுபான்மையை வந்து இழிவுபடுத்தி பேசிட்டாங்க, எந்த மதத்தை அழிக்க வேண்டும் என்று பிஜேபியில் வந்து மேடம் போட்டு பேசினாங்க, பிஜேபியில் இப்போ அமைச்சராக இல்லை. முஸ்லிம்ஸுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நக்வி அவர்கள் பல ஆண்டு காலம் அமைச்சராக இருந்து பொறுப்பில் இருந்தவர். இன்றைக்கி கேரளாவில் இருக்கக்கூடிய கவர்னராக இருக்கக்கூடிய திரு ஆர்எஃப் முகமது கான் அவர்களை தேர்வு செய்தது பாஜக. இந்த நாட்டில் முதல் முறையாக ஒரு ஸ்ட்ராங் முஸ்லீம் பிரசிடெண்ட்டை இந்தியாவுக்கு கொடுத்தது, தமிழகத்தை சேர்ந்த தமிழனுக்கு பெருமை சேர்த்த கட்சி பாஜக. இப்படி பல மாநிலங்களில், பல இடங்களில், பல நேரங்களில் எப்போதுமே இஸ்லாமிய சகோதரருக்கு, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கோவாவில் எடுத்துக்கோங்க, இப்போ சேர்ந்திருக்க லீடர் ஆப்போசிஷன் காங்கிரஸ்ல வந்த மைக்கேல் லோபோ குசுமாதை சேர்ந்தவர். 52% கிறிஸ்துவர்கள் வாழக்கூடிய கோவாவில் இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து பெரும்பான்மை ஆட்சி அமைத்திருக்கின்றன. நார்த் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா 90% கிறிஸ்துவர் வாழக்கூடிய பகுதி நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்டில் உட்காந்து செவன் சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அங்கே இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா மாநிலத்திலும் இன்றைக்கி பிஜேபி ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றன. ஸோ இன்றைக்கி பிஜேபியை சேர்ந்த பல அமைச்சர்கள், மாநில அளவில் பல அமைச்சர்கள், பல எம்எல்ஏக்கள் கிறிஸ்துவ சகோதரர் இருக்காங்க, பாசி சகோதரர் இருக்காங்க, ஜெயின் சகோதரர்கள் இருக்காங்க குஜராத்தில். ஸோ அனைத்து மதத்தை சேர்ந்த நபர்களும், அனைத்து மாதிரி சேர்ந்த நபர்களும், ஏன் இன்னும் சொல்ல போனீங்கன்னா பிஜேபியோட மதுரையில் இருக்கக்கூடிய அந்த வார்டு நம்பர் மறந்து போச்சு, மாநகராட்சியில் ஒரு ரொம்ப முக்கியமான வார்டில் ஒரு இளம் இஸ்லாமிய சகோதரி, பிஜேபியோட சேர்ந்ததில் இளம் இஸ்லாமிய சகோதரி ஆரிஃபா ஆசிஃபா அவங்க பேர் மறந்துருச்சு, அவங்க போட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு தருவதற்கு பிஜேபி வந்து எப்போதும் தயாராக இருக்கிறது, சிறுபான்மையருக்கு வாய்ப்பு தருவதற்கு பிஜேபி எப்பவும் தயாராக இருக்கிறது. இந்தியாவை நேசிக்கக்கூடிய அனைத்து சிறுபான்மையினர் மக்களும் பிஜேபியோட ஆதரவு கரங்களால் எப்போதும் அரவணைக்கப்பட்டு எப்போதும், அதே பிஜேபிக்கு வந்து ஒன்றே ஒன்று தான் கொள்கை, நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட். ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்தியாவை நேசிக்கக்கூடிய அனைத்து இந்தியர்களும் பிஜேபிக்கு ஈக்குவல் தான், தேர் ஆல் த சேம். 2024 தேர்தல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நம்புறீங்களா? இதில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கேள்வியெலாம் கிடையாது, எந்த விதமான ஒரு சின்ன சந்தேகங்கள் இருந்தால் கூட இப்போ யாத்திரையை வந்து ராகுல் காந்தி தொடங்கிட்டார், அதுவே பிஜேபிக்கு பெரிய பலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது அவங்களோட சின்னம் வந்து குக் கிராமத்து கூட தெரியும், கை சின்னம், ஏன்னா அவர் ரொம்ப பாரம்பரியமான கட்சி. ஆனால் இதே தமிழக பாஜகவோட சின்னம் குக் கிராமத்தில் தெரியுமா? நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் திடீர்னு உங்களுக்கு கேட்ட சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவோட உங்களோட முறிஞ்சப்போ ஃபுல்லாக கூட நிற்க முடியல, முழு தொகுதியில் நிற்க முடியல பிஜேபியால்.
அப்போ இது நீங்கள் எப்படி நீங்கள் அவங்கள வந்து குறை சொல்கிறீங்க? அதாவது 2014 இருந்த பிஜேபியோட பலத்தை விட எப்போதுமே செகண்ட் டைம் கவர்மெண்ட் வரும்போது ஸ்ட்ரென்த்து கம்மியாகும். நேச்சுரல் ப்ராசஸ் தான். ஆனால் பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸாக 2014 விட 2019 பிஜேபியோட பலம் என்பது அதிகரித்தது. அதாவது 44-43 சீட்டு வாங்கியிருந்த காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தியை தலைவராக்கிய பிறகு 52 சீட்டாக உயர்ந்தது. அதாவது 9 சீட்டு வந்தாங்க. ஆயினும் அவர்களை அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசில் வெளியூரில் வந்த திருமதி ஸ்மிருதி இரானி அவர்களால் படுமோசமாக தோற்கடிக்கப்பட்டவர் ராகுல் காந்தி. அதனால் பயந்தகன் கிளம்பி கேரளா ஓடினார். தமிழகத்தில் கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் நீ ராகுல் காந்தி உள்ளே வரக்கூடாதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க கேரளாவில். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட கூட்டணி அந்த கூட்டணி. அந்த கூட்டணிக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமையோ இதுவுமே கிடையாது. அவங்க ஒன்று சேருவது என்பது கரப்ஷன் என்ற ஒரே அடிப்படையில் தான் அந்த ஒரு அம்பர்லா கூட தான் ஒன்று சேர முடியுமே தவிர வேறு எந்த விதத்துலையும் எந்த விதமான ஒற்றுமையோ இல்லை நல்லிணக்கமோ இந்த இந்த பார்ட்டி நடுவில் கிடையாது. பிஜேபியை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரே நம்பிக்கை தான், உலக போட்டக்கூடிய ஒரு தலைவராக நரேந்திர மோடி அவர்கள். அதாவது இன்றைக்கி இந்தியா என்பதை தாண்டி வேர்ல்டு லீடர்ஸ் எல்லாருமே, அதாவது உலக நாடுகளில் உள்ளவங்களாம் நரேந்திர மோடி மாதிரி ஒரு தலைவர் கிடைக்க மாட்டாங்களா என்று ஏங்கும் அளவுக்கு இன்றைக்கி ஒரு சிறந்த தலைவராக இருந்து கொண்டு வருகிறார்கள். அவரோட ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் எந்த ஸ்கீம் எடுங்க, இன்றைக்கி இந்த 8 கால ஆட்சி முடிதே வந்து விட்டது. எந்த எதிர்கட்சியாக நான் மேலே வந்து இன்றைக்கி பிஜேபி மினிஸ்டர்ஸ் மேலே இந்த ஸ்கேமை சொல்கிறேன் இல்லை இந்த கவர்மெண்ட் இந்த ஸ்கேமை சொல்கிறேன் இல்லை இந்த குற்றச்சாட்டை நிரூபித்து காட்டுறேன் என்று சொல்லும் அளவுக்கு தைரியமோ திராணியோ இருக்கா என்கின்ற சவாலை நான் விட முடியும். அப்படி ஒரு கிளியர் கட் கிளீன் கவர்மெண்ட் இன்றைக்கி பிஜேபி வந்து ஒரு பீரியடில் வந்து இந்த லாஸ்ட் 8-9 இயர்ஸில் இன்றைக்கி இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. வளர்ச்சி பாதை, நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் எத்தனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எத்தனை, 300 ஹாஸ்பிட்டலாக இருந்தால் இன்றைக்கி இந்த லாஸ்ட் 8 இயர்ஸில் 600 ஹாஸ்பிட்டலாக மாறி இருக்கு. தமிழகத்துக்கு மட்டும் நம்மளுக்கே தெரியும், 11 மருத்துவக் கல்லூரிகளில் ஒரே நாளில் திறந்து கொடுத்தாங்க. இப்படி த்ரூ அவுட் இந்தியா இதே மாதிரி நம்பர் ஆஃப் ஐஐடிஸ் நம்பர் ஆஃப் ஐஏஎம்ஸ் என்ன எல்லாமே ஸ்டாட்டஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா 70 இயர்ஸ் காங்கிரஸ் ரூலை விட இந்த லாஸ்ட் 8 இயர்ஸில் 68 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியை விட இந்த கடந்த ஆண்டு 8 காலத்தில் 7 இயர்ஸில் 8 இயர்ஸில் எல்லாமே 2 times 3 times இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து நேஷ்னல் பார்க் எடுத்துக்கோங்க, இல்லை இந்தியாவோட கோஸ்டல் செக்யூரிட்டி எடுத்துக்கோங்க, இந்தியாவோட ஜிடிபி எடுத்துக்கோங்க, இந்தியாவோட இந்த நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் எடுத்துக்கோங்க, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை யூனிகார்ன்ஸ் சொல்லக்கூடிய ஸ்டார்ட் அப் யூனிகார்ன்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே இந்தியா இன்றைக்கி ஒரு வெற்றி நடை போட்டு சொல்லக்கூடிய ஒரு நாடாக மாறி இருக்கிறது. மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க, மக்கள் பெருமைப்படுகிறார்கள். இப்படி ஒரு பிரதமர் எங்களுக்கு இருக்காரான்னு சொல்கிறாங்க. 220 கோடி இலவச வேக்சினேஷன், எந்த நாடும் போட முடியாத ஒரு 220 கோடி வேக்சினேஷனை வந்து இலவச ஊசிகளை மக்களுக்கு வாரி வழங்கி இன்றைக்கி வந்து இன்னமே அந்த கொரோனா என்பது உலக நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் காலகட்டத்தில் இன்றைக்கி தைரியமாக துணிச்சு நான் இந்தியன்டான்னு சொல்லும் அளவுக்கு இன்றைக்கி இந்தியர்களோட பெருமை உலக அளவில் வளர்ந்துருக்குன்னா நிச்சயமாக இது நல்லாட்சி தான். அதுக்கான காரணம் மக்கள் அதை மறக்க மாட்டார்கள். நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை என்ன சொல்ல போனால் நான் இப்போ உங்கள் சேனல் மூலமாக சேலஞ்சாக சொல்ல முடியும், சென்ற முறை வென்றதை விட இன்னொரு மடங்கு அதிகமான வெற்றிக்கு தான், அதாவது அதிகமான இடங்களில் வந்து பாஜக வெற்றி பெறுமே தவிர ஒரு சீட்டு கூட லாஸ்ட் டைமை விட பிஜேபிக்கு கம்மியாகாது என்பது என்னோட சேலஞ்சாக கூட நான் சொல்ல முடியும். இப்போ பொருளாதாரம் ரீதியாக நம்ம நல்லா வளர்ந்துருக்கோம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இன்றைக்கி வந்து நம்மளுக்கு அண்டை நாடுகள்லாம் பாருங்கள், இன்றைக்கி ஒரு ஸ்ரீலங்கா எடுத்துக்கோங்க, ஒரு பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க, ஒரு பங்களாதேஷ் எடுத்துக்கோங்க, பூட்டான் எடுத்துக்கோங்க, அண்டை நாடுகள் சுற்றி இருக்கிற நாடு தான் நம்மளோட இம்மிடியட் கம்பேரிசன் அந்த கண்ட்ரீஸ் கூட தான் இருக்கும். அந்த இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் டிப்ரெஷன் சந்திச்சு கொண்டு வருகிறார்கள். நம்மளுக்கு ஸ்ரீலங்கா பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நாடு, அங்கே இருக்கக்கூடிய நிலைமை நம்மளுக்கு என்னென்னு தெரியும். இன்றைக்கி பாகிஸ்தான் நிலைமை என்னென்னு தெரியும், அங்கே பெட்ரோலோட விலை 300-400 ரூபான்னு போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அங்கே வந்து ஃபினான்ஷியல் டிப்ரெஷன், அங்கே பெட்ரோல் அப்படி இருக்குது, ஆனால் இங்கே தான் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க ஃபினான்ஷியலாக, ஆனால் உங்களுக்கு பெட்ரோல் விலை பேரலுக்கு 80 ரூபா ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் 102 நாளைக்கு மேலே குறைக்கவே இல்லை. பல ஆண்டுகளாக இந்த பெட்ரோல் கம்பெனிஸோட கடனை வந்து இந்த கச்சா எண்ணெய்க்கு நம்ம வாங்கிய கடனை வந்து எதுவுமே திருப்பி கொடுக்காத ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம உருவாக்கி வச்சுருந்தோம். இந்த கடந்த 8 காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கச்சா எண்ணெய்கள் ஆயில் கம்பெனிஸுக்கு வந்து பல லட்சம் கோடிக்கான அந்த கடனை வந்து குறைத்து கொண்டு அந்த கடன் சுமை, அதாவது நம்ம தேசத்து மீது இருக்கக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் டெட்டை இந்த பிஜேபி அரசாங்கத்தில் தொடர்ச்சியாக குறைத்து கொண்டே வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம கவனமாக வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இன்றைக்கி எப்போதும் இல்லாத அளவுக்கு முன்னாடியில் 8 கிலோமீட்டர் ரோடு போட்டாங்கன்னா இன்றைக்கி 20 கிலோமீட்டர் ரோடு போடுறாங்க பர் டே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஆஃப் நியூ லோ ரோட்ஸ் பீங் லேடு. இப்போ நான் சொல்ல இந்த இலவச தடுப்பூசி மக்களுக்கு இலவசமாக கொடுத்தாலும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது அந்த ஊசியை வாங்குறதுக்கு. ஸோ அந்த ஊசியை வந்து வாங்குறதுக்கான ஒரு காஸ்ட்டு
இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு காஸ்ட்டு இப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க ஒரு ஃபினான்ஷியல் மிஷினரி தேவைப்படுகிறது. இன்றைக்கி வந்து ஒரு நான் கரப்ட் கவர்மெண்ட்டை பிஜேபி கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அதே மாதிரி மக்களுக்கு வந்து சுமையில்லாத ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு ஒரு ரெவன்யூ ஸ்ட்ரீம் என்பது கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுகிறது. ஸோ அதனால் மக்களுக்கு வந்து அடிஷ்னல் ஸ்ட்ரெயின் இல்லாமல் அடிஷ்னல் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் 10 ரூபாயை வந்து எந்த அரசாங்கமாவது ஒரே நாளில் குறைச்சிருக்குன்ற வரலாறு கிடையாது இந்தியாவில். ஆனால் அது நரேந்திர மோடி அவர்கள் துணிச்சலாக அதை குறைத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் எதனால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்னமே அவங்க எலெக்ஷன் ஒரு எலெக்ஷனில் கொடுத்த மேனிஃபெஸ்டோ வாக்குறுதியான 5 ரூபாயை குறைப்பேன் பெட்ரோல் டீசல்னு சொன்னதை இன்றைக்கி வரைக்கும் நிறைவேற்ற முடியாத ஆட்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்து கொண்டு வருது. அதுக்கும் பிடிஆர்ட்ட பதில் கிடையாது. கேட்டால் என்னன்னு சொல்லுவார், குறைப்போம்னு சொன்னோம், எப்போ குறைப்போம்னு சொல்லலை, என்ன சிரிச்சிட்டே சொல்லி மக்களை முட்டாளை கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையை வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் இதை இந்த எண்ணெயை வந்து வெளிநாடுகளிலேருந்து வாங்கி அதை வந்து ரிஃபைன் பண்ணி அதை வந்து பெட்ரோலாக டீசலாக கன்வெர்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி பெட்ரோல் பங்க் வந்து சேர்றது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கோப்பில் வருது. எதுக்காக மாநில அரசாங்கத்துக்கு வந்து அதில் வந்து வரி வருதுங்கிறது? சரி, அந்த பணம் எனக்கு வேணாம்னு சொல்கிறதுக்கு டிஎம்கே தைரியம் இருக்கா? அதாவது பெட்ரோல் விற்கிறதுலேருந்து வரக்கூடிய ஷேரில் எனக்கு ஸ்டேட்டுக்கு ரெவன்யூ வருது, இந்த ரெவன்யூ வேணாம் இதை மக்களுக்கு நான் கொடுக்குறேன் என்று சொல்கிறதுக்கு டிஎம்கேனால முடியுமா? அப்போ டேக்ஸ் இதே மாதிரி தமிழக அரசு சொன்னால் தான் நீங்கள் வந்து பெட்ரோல் டீசலை பற்றி பேசினதுனால நம்ம இந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறோம். ஸோ இவ்வளோ ஒரு டெவலப்மெண்டல் அஜெண்டாவை வந்து இன்றைக்கி எடுத்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அங்கே 300-400 ரூபாய் விலைக்கு வித்துட்ருக்காங்க. இன்றைக்கி யுனைடெட் கிங்டம் நம்மை வந்து பல ஆண்டு காலம் அடிமைகளாக வைத்து கொண்டிருந்த யுனைடெட் கிங்டத்தை வந்து இன்றைக்கி ஒரு படிக்கீழே தள்ளி அவங்களுக்கு மேலே போயிருக்கோம் நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அடுத்த 10 ஆண்டு காலத்தில் பிஜேபி ஆட்சி காலத்தில் இந்தியாவை நம்பர் 1 ஆக வேண்டும் என்பது நரேந்திர மோடியோட கனவு. ஸோ அந்த கனவு, அந்த லட்சியத்தை எதிர்நோக்கி விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு அந்த லட்சியத்தை மட்டும் அதை மட்டும்தான் அவர் கண்ணில் தெரிகிறது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நாட்டு மக்களுக்கு எது செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு இந்த ஆட்சி தமிழகத்திலும் இந்தியாவிலும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது.